ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளாம் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூடூத் தான் பார்க்க போகிறோம். ஒரு பெரிய சைஸில் ஒரு ப்ளூடூத்து, 16 வாட்ஸ் இது, வாங்கிக்கலாம். பெரிய சைஸ் ப்ளூடூத். ஓகே, இது ரொம்ப அன்பாக்ஸ் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு அன்பாக்ஸ் பண்ணல, அன்பாக்ஸ் பண்ணி சவுண்டு குவாலிட்டி ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் எப்படி இருக்கு பார்ப்போம். ஓகேங்களா, வாங்க அன்பாக்ஸ் பண்ணுவோம். ஓகே ஓகே, இது அன்பாக்ஸ் பண்ணி பார்ப்போம். இது ஜெப்ரானிக் டவுன் 50. யூஸ் பண்ணிட்டோம். இதோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 16 வாட்ஸு. இதில் மெமரி கார்டும் போடலான்னு போட்டிருக்காங்க. 32 ஜிபி மெமரி கார்ட் சப்போர்ட் இருக்கு. சார்ஜிங் டைம் 4 ஹவர்ஸ் போட்டிருக்கு. பிளேபேக் டைம் 8 ஹவர்ஸ் போட்டிருக்கு. இது நெட் வெயிட் பார்த்தீங்கன்னா 708 கிராம்ஸ் இருக்குது. 700 கிராம் இது ப்ளூடூத் ஸ்பீக்கர். யூசர் மேனுவல்ஸ் QR கோடில் கொடுத்துட்டாங்க. மிஷின் சிம்பிளாக இருக்குது. அதுக்குள்ள உள்ள பார்த்தீங்கன்னா நமக்கு வேறு எதுவும் இல்லை, அந்த ஃபோன் மட்டும் தான் இருக்குது. கேபிள் ரெண்டு கொடுத்துருக்காங்க, ஆக்ஸ் கேபிள். அதுக்கப்புறம் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. சார்ஜிங் பார்த்தீங்கன்னா V8 தான் கொடுத்துருக்காங்க, மைக்ரோ USB. ஓகேங்க, இப்போ ப்ளூடூத் எப்படி பார்ப்போம். ஓகே, இதை ஸ்பெசிஃபிகேஷன் ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். Zebronics for life. Bluetooth mode. இல்லை பாக்ஸ் கடன் பார்த்துருவோம் சரிங்களா. இதில் 5.0 தான் இருக்குது, 5.2 இல்லை, 5.1 இல்லை. இதில் இது பேக்ஸ் ஃபுல்லாக இது பார்த்தீங்கன்னா ஒரு நெட் டிசைனில் கொடுத்துருக்காங்க லெதரில். இதில் ட்ரைவ் சைஸ் பார்த்தீங்கன்னா 52 mm ட்ரைவ் சைஸ் கொடுத்துருக்காங்க. டூல் ஸ்பீக்கர் இருக்குது 52 ஓகேங்களா. இதில் கலர்ஸ் பார்த்தீங்கன்னா ரெட்டு, ப்ளூ, கிரே, பிளாக் மூணு கலரில் இருக்குது. அதுக்கப்புறம் இல்லை எஃப்எம் இருக்குது, ஆக்ஸ் இருக்குது. இப்போ நிறைய போகிறது பார்த்தா எஃப்எம் கிடையாது, எஃப்எம் இல்லை, எஃப்எம் டெலிட் பார்ப்போம். ஆக்ஸ் இருக்குது, யூஎஸ்பி, மைக்ரோ எஸ்டி கார்ட், கால் ஃபங்க்ஷனும் இருக்குது. காமன் பேசிங்கள் அப்படியே இதில் ஒரு கே காணும். வால்யூம் கண்ட்ரோல், ரீசார்ஜபிள் பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஆனால் போகிறவங்க சார்ஜ் போட்டால் 8 ஹவர்ஸாக சார்ஜிங் இருக்குன்றாங்க. எப்படி கம்மியாக இருக்காமல் ஒரு ஃபீலிங் ஆகுது, அது எப்படியும் பண்ண முடியாது. ஏன்னா அது 2 ஸ்பீக்கர், 5 ft mm ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. சவுண்டு குவாலிட்டி அதிகமானா சார்ஜ் கம்மியாக தான் அதிகமாக தான் எடுக்க தான் செய்யும். ஓகே, இதா குட் ஸ்பீக்கர். பார்த்தீங்கன்னா மைக்ரோ யூஎஸ்பி கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் யூஎஸ்பி ஆக்ஸ் போடுறது, மெமரி கார்டு ஸ்லாட். அப்படியே இது மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு ஆன் ஆஃப் பண்ணுறது, மேனுவல் சேஞ்ச் பண்ணுறது, வால்யூம் டவுன் அப், கால் அட்டன் பண்ணுறது, கால் அட்டன் பண்ணுறது, ப்ளே பாஸ். இது எதுக்கும் தெரியலையே. TWS mode அப்படின்னா குவாலிட்டி நல்லாயிருக்கு, உள்ள போலாக இருக்குது போல். ஏன்னா ஒரு எஃபெக்ட் எல்லாருமே கொடுத்துருப்பாங்க. இதை பார்த்துல தெரியுது, இந்த ஸ்பீக்கருக்காக ஹோல்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. தெரியுது தான் இங்கே பிளாக் வரல, இங்கே ஒரு பிளாக், இங்கே ஒரு பிளாக். ஓகே, அதை டைம் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்கு. Zeb Dawn 50 is now connected. Zeb Dawn 50 connected. Volume. Apple Music ல ப்ளே பண்ண போறோம். Apple Music நம்மிட்ட இருக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோம். அதில் லாஸ்ட்லெஸ் ஆடியோ நம்ம கிடைக்கலாம். ஒரு தனி ரூமில் இருந்தால் ஒரு நல்ல சவுண்டு குவாலிட்டி எஃபெக்டாக கேட்காது. அப்படி இருக்குது சவுண்டு குவாலிட்டி. இதில் கொடுத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா சின்ன ஸ்டாண்ட் மாதிரி இருக்குது, இந்த சைடில், இந்த சைடில் தனியாக வரல, உள்ளே லெதர்லேயே கொடுத்துருக்காங்க. அப்படியே இதை ஸ்டிட் பண்ணிக்கலாம். அப்படியே நல்லா இருக்குது.
இப்படி செட் பண்ணிடலாம். ஓகே, சவுண்டு வால் நல்லா இருக்குது. இப்போ ஆக்ஸ் டேபிள் மூலிமா கனெக்ட் பண்ணுவோம். ஏன்னா மூலமாக யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்ஸ் மூலமாக யூஸ் பண்ணால் தான் நமக்கு லாஸ்லெஸ் ஆடியோவில் கேட்க முடியும். அதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, டேக் யூஸ் பண்ண போகிறோம். மூன் ட்ராப்லேருந்து வந்துருக்கக்கூடிய நம்ம ஃபஸ்ட்டு முன்னாடி வந்த வீடியோ போட்டிருக்கேன் டேக், அந்த டேக் மூலிமா யூஸ் பண்ண போகிறேன். எப்படி பார்ப்போம் இது மூலிமா சவுண்டு குவாலிட்டி. Power up. ஓகே, எனக்கு குவாலிட்டி நல்லா இருக்குது, கனெக்டிங் நல்லா தான் இருக்குது. மேக்ஸிமம் 10 meters இருக்கும். ப்ளூடூத்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், 10 meters தான் இருக்கும். நம்ம ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணுறது இந்த டேக் மூலிமா கனெக்ட் பண்ணும்போது சவுண்டு குவாலிட்டி உங்களுக்கு நல்லா இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சு. நீங்களும் ப்ளூடூத் என்ன வாங்கணும் கேன்சல் பண்ணி பாருங்கள். இது உங்கள் கம்ப்யூட்டருக்கு மேக்ஸிமம் நல்லாயிருக்கும். அது டிசைனாக இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும். ஹோல்ஸ் தெரிஞ்சு பார்த்தீங்களா, இங்கே ஒரு ஸ்பீக்கர், இங்கே ஒரு ஸ்பீக்கர். இங்கே இது பார்த்திங்கன்னா நமக்கு சப் ஊஃபர் மாதிரி ஒரு ரப்பரில் வரும். அதனால் வேறு ஸ்பீக்கர் இருக்கும், எடுத்து போடுற பாருங்க. அதுமாரி யூஸ் ஆகும், சப் ஊஃபர் எஃபெக்ட்டுக்காக யூஸ் பண்ணுறது. ஓகேங்களா, ஒரு ஒரு நல்ல ஒரு 1000 rupees 1100 rupees வருது இதில் பார்த்தீங்கன்னா அமேசானில். அந்த ரேட்டுக்கு இது ஒர்த்தாக இருக்குது. சார்ஜிங் பேக்கப்ஸ் நமக்கு 8 hours போட்டிருக்காங்க. எப்படியும் அந்த அளவுக்கு வரப்போகுதில்ல. நம்ம ஒரு 80-70 வச்சு கேட்கும்போது 8 hours வரது சான்ஸ் இருக்குது. அதுவே 8 hours வரும்போது டவுட்டு தான். நம்ம ஸ்பீக்கர் சவுண்டு பார்த்திங்கன்னா ஃபுல் சவுண்டில் வச்சு கேட்கும்போது சவுண்டு கம்மியாக தான் வரும். நீங்கள் என் டைம் சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டு. அப்போ தான் உங்களுக்கும் பேட்டரி லைஃப் வரும். அதுவும் இல்லாமல் இந்தமாரி ப்ளூடூத் ஸ்பீக்கரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணணும். கொஞ்ச நாள் யூஸ் பண்ணாமல் வச்சிட்டிங்கன்னு சொல்லுங்க, பேட்டரி வீக் ஆகிறது நிறைய சான்சஸ் இருக்குது இந்தமாரி ப்ளூடூத்தெல்லாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது சவுண்டு குவாலிட்டி பார்த்தீங்கன்னா நல்லா ரிச்சாக இருக்குது, லவுடாக இருக்குது, பேஸும் நல்லா இருக்குது. ஓகேங்களா, என் டவுட்ஸ்னால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கமெண்டில் ஆன்சர் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பை.